தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்ப நம்ம நின்றுருக்கிறது குழந்தைவேல் சித்தருங்கிற ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி. இங்க ஒரே இடத்துல ரெண்டு ஜீவசமாதிகள், ஒன்னு குழந்தைவேல் சித்தர், இன்னொன்னு அவரோட சீடரான முத்தையா சுவாமிகள் குழந்தைவேல் சித்தருக்கு எதிர்த்தாப்புலயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்க. அதாவது எப்போதுமே மகான்களுடைய சித்தர் பீடங்கள்ல சிவலிங்க பிரதிஷ்டைங்கிறது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க சிவலிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல யார் இருப்பாரு, நந்தீஸ்வரர் இருப்பார். அந்த நந்திக்கு அடியில தான் முத்தையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைவேல் சித்தர் ஜீவசமாதியாகி 183 ஆண்டுகளுக்கு மேல ஆறுது. இந்த குழந்தைவேல் சித்தர் யாரோட குருனா, வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சுவாமிகளோட குரு. இப்ப வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சுவாமிகள், சைதாப்பேட்டையில ஜீவசமாதி ஆயிருக்கிற குருலிங்க சுவாமிகள், அப்புறம் இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற குழந்தைவேல் சித்தர், மூணு பேரும் ஒரே புள்ளியில வந்து இணையறாங்க. என்னன்னா, இப்ப வேளச்சேரி தண்டீஸ்வரம் கோவில்னு பார்த்தாலும் ரொம்ப பழமையான கோவில். திருக்கடையூர்ல யமன் இழந்த பதவிய வேளச்சேரி தண்டீஸ்வரத்துலதான் யமன் பெற்றாராம். சிவன் கிட்டே இருந்து யமன் தண்டத்தை பெற்றதுனால தண்டீஸ்வரம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் வந்தது. அதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப பழமையான கோவில். அப்பைய தீட்சிதருங்கிற ஒரு பெரிய மகான் அந்த கோவில் குளத்தை உருவாக்கினர். சோ அப்பையங்குளம் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்பளாங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்பளாங்குளமோ வடங்குளமோ தெரியல. அந்த வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சுவாமிகள் 19 நூற்றாண்டின் துவக்கத்துல வந்த, அப்ப வந்தப்போ அந்த தண்டீஸ்வரம் கோவில் சிதிலமடைஞ்சிருந்தது. கோவில் திருப்பணி பண்ணணும்னு நினைச்சாரு, முடியல. ஏன்னா அதுக்கு தேவையான ஃபண்டு கிடைக்கல. சோ விபூதியே கூலியா கொடுத்தாரு லேபர்ஸுக்கு. அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ப அந்த விபூதி தங்கமாக மாறியது. அதே அதிசயத்தை தான் குருலிங்க சுவாமிகள் சைதாப்பேட்டையில பண்ணி காரணீஸ்வரர் சிவன் கோவில கட்டினார். பழமையான கோவில், அதான் புதுப்பிச்சாங்க. ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற கோவில் சிதிலமடைஞ்சது, புதுப்பிச்சாங்க. அதே மாதிரிதான் குழந்தைவேல் சித்தரும் மயிலாப்பூர் கோவில் நடுவுல கொஞ்சம் லேசா சிதிலமடைஞ்சிருந்தப்போ இந்த மாதிரி விபூதிய கூலியா கொடுத்து அது அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ப தங்கமா மாறிட்டு, அப்படிதான் மயிலாப்பூர் கோவில் திருப்பணி அப்படிங்கிறது ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் பண்ண அதிசயத்தால் நடந்தது. திருச்செந்தூர்னு பார்த்தாலும் அங்க மூவர் சமாதின்னு இருக்கு. அவங்களும் அதே மாதிரி விபூதிய கூலியா கொடுத்து கோவில் கட்டினாங்க. அந்த விபூதி அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ப தங்கமாக மாறியது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 மகான்கள் விபூதியை தங்கமாக மாற்றிய அதிசயம்ங்கிறது நடந்திருக்கு. சித்தர்களுக்குள்ள எல்லாமே அடக்கம். அவங்க எப்ப தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தணுமோ அப்ப வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டிய நியாயமான காரணத்துக்காக வெளிப்படுத்தி இந்த மாதிரி பல அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஜீவசமாதிகள் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில். நேத்து நம்ம ஆதி அண்ணாமலை சித்தரோட ஜீவசமாதியை பார்த்தோம்ல, ஆடம் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அப்படியே அதுல இருந்து ஒரு 2 ரைட்டு தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து வரும். அந்த சந்து உள்ள வண்டி, பெரிய வண்டி எல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஓரமா நிறுத்திடணும். சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் சுத்தியோர பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த வேலை பாக்குற இடத்துக்கு நடுவுல இவரோட ஜீவசமாதி இருக்கு. மயிலாப்பூர் சித்திரகுளம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கு. இதுதான் நியரஸ்ட் லேண்ட்மார்க், ரொம்ப ஈஸியஸ்ட் லேண்ட்மார்க்கும் கூட. மெயின் ரோட்ல ப்ளூ டாட் கொரியர் இருக்கும். அப்படியே ப்ளூ டாட் கொரியருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சந்தில வந்திருக்கும். பக்கத்துல யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பல சித்திரங்களுடைய ஜீவசமாதிகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி மயிலாப்பூர்ல பார்க்க வேண்டியது, ராயப்பேட்டையில பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. வாருங்கள், அதை தொடர்ந்து பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.